இப்படி சாப்பிட்டா தமிழ்நாடே அழிஞ்சிரும் போல இருக்கு. வாசு, எலெக்ஷன் வேற வரப்போகுது, இனிமே உன்ன கையிலயே பிடிக்க முடியாதுல்ல. என்னத்த பிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? இப்ப காலம் மாறிடுச்சு, இப்பதான் பிளக்ஸ் வந்துருச்சுல, கொஞ்சம் செவர்ல வரையற வேலை கிடைக்கும், ஆனா காசுதான் கிடைக்காது. அப்படியா? ஏய் வாசு, அது வந்துட்டு இருக்காங்க உன் பையன். அப்பா வாசு, உன் காலம் முடிஞ்சாலும் சரி, உன் பையன் இதை வச்சே வாழ்ந்துருவான் பாரு. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டாக்டர் பையன் டாக்டர் ஆவான், பெயிண்டர் பையன் பெயிண்டர் தான் ஆவான். எப்படினாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் மாத்தி காட்டுவேன். ஆ ராயப்பா, என் பிள்ளைக்கு தேவையானது எடுத்து வைய. அப்ப நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துப்பா. இந்த என்ன பாலு, என் பேக்கிய பாத்துட்டு வர? ஒண்ணு இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. அந்த பேக்ல இருந்து வறுத்த கோழி ஸ்மெல் வந்துச்சு, அதான் ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தேன். பெரிய மூக்குதான் பாலு உனக்கு. என்ன பாக்கணுமா? பாக்கணும் தான் தோணுது. இன்னைக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்காக நாட்டுக்கோழி பிடிச்சு வறுத்திருந்தாங்க. எங்க வீட்டுல எப்ப பாரு நான்வெஜ் செஞ்சுட்டே இருக்காங்க, சாப்பிட்டு சலிச்சிருச்சு. சரி விடு, உன்னோட பாக்ஸ் எனக்கு காட்டு. அது வேண்டாம். ஏன், அதனால என்ன? அது காமிக்கலனா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏய் கோச்சிக்காத, எப்பயும் இருக்கிறது தானே. கேசவண்ணா கடையில இருந்து தோசையும் சாம்பார் வரும். கேசவண்ணா கடையா? என் வாயில இப்பவே எச்சு ஊறுது. எங்க காட்டு. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீ கொடுத்தா போறோம். ஓகே சார். டே லேட் பண்றத, சீக்கிரம் வந்துரு. ஓகே. டைம் என்னன்னு தெரியுமா? பஸ் வர லேட் ஆயிடுச்சு சார். குட் மார்னிங் சார். டாடி, டாடி இது உங்களுக்காக தான். டே பாபி. சார் நான் கிளாஸ்க்கு போறேன். இது எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல வை. ஓகே சார். எதுக்காக டீச்சர் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. எவ்வளவு ஆச்சு? இந்தாங்க அம்மா பில்லு. இந்த
போயிட்டு வாங்கம்மா. ஆ என்ன டீச்சர், இன்னைக்கு நீங்க வேலைக்கு போலையா? இன்னைக்கு நான் ஆஃப் டே லீவ் போட்டுட்டேன். ஆ இன்னைக்கு என் பையன் அஸ்வினோட பர்த்டே. பாலு ஸ்கூலுக்கு போயிட்டானா? போயிட்டான் டீச்சர். ஆ அவன் நல்லா படிக்கிறானா? அவன் ரொம்ப நல்ல பையன். படிப்புல அவன் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அவன் எதுல முக்கியத்துவம் கொடுக்கறானா, ஸ்போர்ட்ஸ்ல தான். அவன் பெரிய ரன்னர் ஆகணும்ன்றது அவனோட ஆசை. படிக்க வேண்டிய நேரத்துல இப்படி ஆசைய வச்சுப்பாங்க. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் ரொம்ப புத்திசாலி. படிப்புல அவன் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. ஒவ்வொருத்தருடைய திறமை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அது மாதிரி அவன் வளரட்டும். சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க. அந்த கோழியோட காலு இங்க இருக்கு. எங்க? டே மனோ. என்னடா அந்த கோழியோட காலு? அதானே. ஆமாடா அதேதான். என்னடா சொல்ல நீ? என்னடா கையறா? நான் இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட பையன். அது உனக்கு தெரியும்ல, நான் சொன்னது உண்மைதான்டா. அப்புறம் எப்படி நீ இன்னைக்கு சிக்கன் கொண்டு வந்த? அது உனக்கு தேவையில்ல. வாய மூடிட்டு போயிடு. இவங்க அப்பனுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, அது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? வாசு, திருடா வாசு. என்னடா சொன்ன அம்மா பத்தி? நான் மெழுகு வைக்கிறேன், எடுத்துக்கடா. இங்க வாடா. எதுக்கு உதவாத கழுத? வாடா நீ, அங்க போய் வச்சுக்கிற. Good afternoon, sir. Good afternoon. Sit down. என்னாச்சு? ஏன் எல்லாரும் டல்லா இருக்கீங்க? என்னடா குட் ஆஃப்டர்நூன் தெம்பா வராதப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. என்னாச்சு மனு? இல்ல ஒண்ணு இல்ல டீச்சர். என்னாச்சு பாபி? எனக்கு அது தெரியாது. பாலு எங்க? என்னாச்சு சைரா? டீச்சர் என்னாச்சுன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு சைரா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. Balu.
என்ன சார் இது? இவ என்ன பண்ணானோ உங்களுக்கு தெரியாது. அவ என்ன வேணா பண்ணிருக்கட்டும், இவ ஒன்னும் கொலை பண்ணிடலையே. இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன குழந்தை தானே? சின்ன குழந்தையா? அந்த சமயத்துல நான் பாக்கலன்னா என் பையனை அடிச்சு கொன்னிருப்பான். பாலுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அப்புறம் உங்க பையனை பத்தி எனக்கு தெரியும். அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? டெய்லி சிக்கன் சாப்பிடுறதுக்கு இவங்க அப்பா என்ன பெரிய பணக்காரனா? பசங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் தோணுது? பசங்க பண்ற தப்ப அப்பா தான் திருத்தணும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், உங்க பையன் பண்ணது சரின்னு சொல்றீங்க, மனசாட்சி இல்ல. பாபி இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நீங்க தான் சார் காரணம். பையனை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டா பையன் படிக்கிறதுக்கு வேற ஸ்கூல் இல்லைங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். அப்புறம் இவன் டெய்லி எப்படி சிக்கன் சாப்பிடறான்னு உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? ஒரு நிமிஷம். பாருங்க சார், இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க பேரை பாருங்க, எஸ் ஆர் சாகிரா. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் போகலனா அவகிட்டே கேளுங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற மனசு கூட எப்படி சார் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு? என்னடா இப்படி உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்கல, பொரோட்டாவும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பசிக்கல. என்னடா இப்படி சொல்ற? ஒழுங்கா எடுத்து சாப்பிடு. இல்லப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, பசியில. என் செல்லத்துக்கு என்ன ஆச்சு? என் பிள்ளைய பார்த்தா எனக்கு கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது? அதான் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தேன், யாராவது அடிச்சாங்களோ? இல்லப்பா, என்ன யாருப்பா அடிக்க போறாங்க? ஸ்கூல்ல விளையாடும் போது கீழே விழுந்துட்டப்பா. அது சரி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருறா. கீழே விழுந்து இப்படியா கை காலை உடைச்சு வைப்பாங்க? நான் உனக்கு லேசா தைலம் தேய்ச்சுறேன், அப்ப தைலம் தேய்ச்சா வலி எல்லாம் போயிடும். என்னடா இப்படி போய் விழுந்திருக்க? கால் எப்படி வீங்கி இருக்கு பாரு. இன்னியோட எல்லாத்தையும் நீ நிறுத்திரு. அப்பா பாலிக்குதுப்பா. நான் இன்னைக்கு உன்னோட லட்சுமி டீச்சரை பார்த்தேன், நீ ஒன்னும் அவளை சரியா படிக்கலன்னு சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்கன்னு சொன்னாங்க. நீங்க பைய சொன்னீங்கன்னா நினைச்சீங்களா திருடனோட பையன் தானே பண்ணானு பரவாயில்ல. அதை பத்தி இது நினைக்கவே இல்லை. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் தான் சொன்னா நம்ம பேச்ச கேப்பானு. அது மட்டும் இல்லாம பாபி ஒரு ஹெட்மாஸ்டரோட பையன் இல்ல, அவனை கண்டிக்காம இருக்கிறது அவன் கடுப்பாயிடுச்சு. நான் எதுக்கு அவனை மைண்ட் பண்ணணும்? நீ சொல்ல வரது புரியுது, உனக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்ல. எதுக்கு? எனக்கு யார் மேலயும் எந்த கோபமும் இல்லடா. நான் தான் சொன்னேல அவன் ரொம்ப நல்ல பையன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வா வா வாடா. மை டியர் ஸ்டூடண்ட், நாளைக்கு நடக்க போற போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி. இந்த ஸ்கூலோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது நீங்க தான். இந்த ஸ்கூல்ல நிறைய பசங்க இருந்தாலும் உங்களை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் நினைப்பு எப்போதும் உங்களுக்கு இருக்கணும். உங்க மனசுல எப்போதும் ஜெயிக்கிறது மட்டும் தான் உங்க நினைப்பா இருக்கணும். ரெடி வாமா.
என்னடா இது? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை இதுல இருந்து தள்ளி வைக்கிறேன் நினைக்கிறேன். அது நான் உப்பு. இது என்ன குழந்தைங்க விளையாட்டு நினைச்சிட்டியா? நாளைக்கு போட்டி நடக்கிறத மறந்துட்டியா நீ? இந்த தடவையும் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பாக்கும்போது பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் தான் முதல் இடத்துல இருக்காங்க. நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. அடுத்ததாக இப்பொழுது நடைபெறவிருப்பது சப் ஜூனியர் அளவிலான 200 மீட்டர் ஓட்ட பந்தயம். இப்பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக பெயரை கொடுத்த மாணவர்கள் அனைவரும் இங்கே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் ரெடியாகு சார். பாபி தோத்துட்டான். நம்ம ஸ்கூலோட மொத்த பாயிண்டும் இப்ப கீழே தான் இருக்கு. அடுத்ததாக நடக்கவிருப்பது சப் ஜூனியர் அளவிலான 100 மீட்டர் ஓட்ட பந்தயம். பாலு இங்க வா. இப்பந்தயத்தில் கலந்து கொள்ள பெயர் அளித்த மாணவர்கள் இனி நாங்க எல்லாரும் முன்னதா நம்பி இருக்கோம். தெரியும்ல? கேட்டக் கொள்ளப்படுகிறது. தெரியும் சார். கீப் இட் அப். 101 என்ற எண்ணிலிருந்து இங்கே தொடங்கவிருக்கிறது. அனைவரும் ஓட்டிற்கு வந்து அருகாமை நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பாலு ஜெயிச்சது நம்ம எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். பாலு மாதிரி உங்களுக்குள்ள என்னென்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வந்து ஜெயிக்கணும். இதே மாதிரி நிறைய பிரைசஸும் வாங்கணும். உங்க எல்லாரோடைய வெற்றியும் நமக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் பெருமையை தேடி கொண்டு வரும். பாபி என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. நம்ம போட்டியில தோத்துட்டோன்றதுக்காக கான்ஃபிடென்ட்டை இழக்க கூடாது. ஓகே. இந்த கப்பு பிரமாதமா இருக்குடா. கண்டிப்பா அதுல 4-5 கிளாஸ் ஸ்ரீயாவது பொடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீயா? ஓ, அது ஒழுங்கிட்டு கொடுங்க பாட்டி. பாலு தம்பி, இந்த முகம் திரும்ப. ஊரு கண்ணே உன் மேலதான் இருக்கு. கண்டிசி மட்டும் விளையவே கூடாது.
எப்படி வெடிக்குது பாருங்களே. இவன் சொல்றத பாக்கும்போது இவனுக்கு மட்டும்தான் பைய இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் அஞ்சு பெத்திருக்கேன்டா. அஞ்சு பத்து பெத்துட்டேன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஏ கிழவி, மரியாதை எங்க போயிட? இதுக்கு மேல பேசுன நீ ஆச்சு, உன் பையனாச்சு. நான் என் வீட்டுக்கே போறேன். என் நாய் கூட உன் வீட்டுக்கு வராத. அப்பா பாட்டு எதுவும் சொல்லாதீங்கப்பா, நாளைக்கு வரவேண்டா. சும்மா அவங்களை கிண்டல் பண்ணதான் நான் அப்படி பேசுன. என் தங்கக்குட்டி, இதே மாதிரி நீ நிறைய பரிசு வாங்கணும். நம்ம வீடு முழுக்க இத மாதிரி நிறைய அடுக்கி வைக்கணும். அந்த பரிசுகளுக்கு நடுவுல நானும் என் செல்லக்குட்டி இதே மாதிரி கட்டி புடிச்சு. ஹெட்மாஸ்டரோட பையன் தோத்துட்டான், திருடனோட பையன் ஜெயிச்சிட்டான். ஒரு ஃபைனல கூட வர முடியல. உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நாங்க எப்படி இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கிறது? மனு சொன்னது கரெக்டு தான். எச்சம்மோட பையன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றது ஒரு வெயிட்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா இப்ப என்னடானா, சே மொத்தமா மானம் போயிடுச்சு. எனக்கு உங்க யாரோட உதவியும் வேணாம். டேய் பாபி, உன்னை கோவப்பட்டதுக்காக நாங்க இப்படி பேசல. உன் உடல் லாஸ்ட் வரைக்கும் நாங்க எப்பவுமே இருப்போம். ஆனா அந்த பாபி அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும்டா. நீ ஜெயிச்சது நான் மசூதிக்கு போய் ப்ரே பண்ணதுனாலதான். நீ சொன்னது சரிதான். நீயும் எங்க அப்பாவும் ப்ரே பண்ணதுனால தான் நான் ஜெயிச்சினேன். இல்லைனா அந்த குண்டன் கூட ஓடிலாம் என்னால எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? எது எப்படியோ அவன் தோத்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ அவன் தான் ஹெட்மாஸ்டர் மாதிரி பண்றான். டேய் இப்படியே இழுத்து விடுவா. டேய் அது எல்லாரும் அடிக்கணும்டா. டேய் பாபி, அந்த பால் வரடா. டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. நீ இங்க ஏதாவது பார்த்த? ஒருவேளை இதை பார்த்தன்னு யாருக்கிட்டே அதை சொன்ன, உனக்கு என்னை பத்தி தெரியும்ல. போடா வா பாலு, நம்ம போயிடலாம். டேய் பாபி, இது ஸ்கூல் ஃபுல்லா பரவும்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. வாட போயிடலாம். நீங்க போங்க. போங்கடா. டீச்சர், இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வர்ற வழியில என்னோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பாபி, நீ ஸ்மோக் பண்ணிருக்கியா? இல்ல டீச்சர். ஸ்மோக் பண்ணிருக்கியான்னு சொல்லு. இல்ல டீச்சர். பாக்கெட்ல என்ன இருக்கு? ஒண்ணுல. என்ன இருக்குன்னு கேட்டேன், வெளியேடு. ஒண்ணுல டீச்சர். எடுன்னு சொல்றல. சிகரெட். ஆ, இத நீ குடிக்கறல? வா டீச்சர். வேணா டீச்சர். மரியாதையா என் கூட வா டீச்சர். மரியாதையா வானு சொல்ற. வேணா டீச்சர். உன்னோட இந்த பழக்கம் உங்க அப்பாக்கும் தெரியட்டும். வேண்டாம் டீச்சர். வா டீச்சர். வேணா டீச்சர். போ டீச்சர். ப்ளீஸ். இந்தங்க நல்லா பாத்துக்கோங்க, உங்க தங்க மகனோட நல்ல வளர்ச்சி. ஏகப்பட்ட ஸ்கூல் மாறி இங்க அப்பாவோட கண்ணு முன்னாடி இருந்தும் கூட இவன் பண்ண வேலைய பாத்தீங்கல்ல? இவன் பண்ண வேலைக்கு நீங்களே இவன் கிட்ட பதில் சொல்லுங்க. மத்த வீடா பத்தவேடா 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 படிக்கலடா சார். பத்தவேடா சார். சொன்னே கேளுங்க சார். நீங்க இவனை அடிச்சு சாகடிக்கணும்ன்றதுக்காக நான் இவனை உங்ககிட்ட கொண்டு வரல. இத பத்தி உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். போதும்மா போதும், எல்லாம் புரிஞ்சிருச்சு.
பசங்களுக்காக டீச்சர்ஸ் முன்னுதாரணமா இருக்கணுமே தவிர உங்களுக்கு நான் சொல்லாமலே புரியும் நினைக்கிறேன். இவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இவனை முன்னுக்கு கொண்டு வர பாருங்க. வா. எல்லாத்துக்கும் காரணம் இவன்ல அந்த பாலு. ஆமாடா, அவனை கண்டிப்பா நாம சும்மா விடக்கூடாதுடா. அவனை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரம் வாடா. சே, எப்படி அடிச்சுட்டு போயிட்டாரு அவரு? ஐயோ பாலு, எப்படி அடிச்சு? இந்த பாடத்தை நீங்க எல்லாரும் முன்னாடி படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். டைம் என்னாச்சு? நீ என்ன சேத்துல குளிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வரியா? என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? வர வழியில வண்டி ஒண்ணு சேர் அடிச்சுட்டு போயிடுச்சு சார். நீ உள்ள போமா, நீ கொஞ்சம் வெளியில நில்லு. இப்ப நாம இந்த கிளாஸ்ல முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். என்ன பாலு? நீ எல்லாம் நல்லா கவனிக்க. வர வழியில வண்டிக்கார ஒருத்த சேர் அடிச்சிட்டு போயிட்டான். நான் சொல்றதை நல்லா கவனிச்சிட்டு நாளைக்கு நீங்க நீ எதுக்கு இங்க வெளிய நிக்கிற? புரியதா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன டீச்சர்? சார், அப்படி என்ன இவன் தப்பு பண்ணிட்டான் இவனை வெளிய நிக்க வச்சிருக்கீங்க? அவன் எந்த தப்பும் பண்ணல, ஆனா இந்த கோலத்துல இருக்கிற இவனை கிளாஸ்ல மத்த பசங்க கூட உட்கார வைக்க முடியுமா? ஒருவேளை உங்க பையனுக்கு இதே மாதிரி நடந்திருந்தா அப்பவும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? வா பாலு, இங்க வா. நிமிஷத்துல உன்னோட ஷர்ட் காஞ்சிரும். சரி கண்ணா, எனக்கு இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ இங்கே இரு. ஷர்ட் காஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு போட்டுடுவா, சரியா? நான் கிளம்புறேன்.
அப்பா என்னடா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டா? சொல்றா. இங்க வாங்கல. நீங்க வாடா, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? அப்பா நீங்களும் உங்க சைக்கிளும் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லப்பா. அப்பா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்களப்பா. இத பத்தி ஏன்டா இப்ப என்கிட்ட கேக்குற? இல்லப்பா சொல்லுங்களேன். அப்பா அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னு எனக்கு இன்னும் நிறைய பாசம் கிடைச்சிருக்கும்ல. நீ என்னென்னமா பேசிட்டு இருக்க? ஒரு அம்மா இல்லாத குறைய என்னைக்காவது உனக்கு காமிச்சிருக்கனா? என்னோட டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போலப்பா. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. டீச்சர் அம்மா. தம்பி அவங்களாம் பெரிய ஆளுங்கப்பா, நம்மளாம் பாவப்பட்டவங்க. தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்காத. நீ நல்லவனா இருக்கிறதாலதான் டீச்சர் உன் மேல பாசம் காட்டுறாங்க, புரிஞ்சுதா? நீ படிச்சு நல்ல வேலையில போய் சேரணும், அப்போ டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டீச்சர் அம்மா. என்னடா ஒண்ணுலப்பா? ஒரு ரெண்டு நாள் லீவு கிடைச்சா நல்லா இருக்குல்ல? இந்த ஆளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ எங்க போய் தொலைஞ்சா? எங்க போனான் தான் தெரியலையே. சாவி தொலைஞ்சிருச்சு. கூட்ட துறக்க ஆசாரிய கூட்டு வர சொல்லி அவர் வந்தா உடனே துறக்கலாம் நினைக்கிறேன். என்னடா தம்பி, நீ மதிய சாப்பாடு எடுக்காம வந்துட்ட? என்ன புள்ளட நீ? என்னாச்சு, எல்லாரும் ஒன்னா கூட்டமா நிக்கிறீங்க? ஸ்கூலோட சாவி தொலைஞ்சிருச்சுப்பா, அது ஆபீஸ் ரூம் குள்ளதான் இருக்கு. அதனால ஆபீஸ் ரூமோட போட்ட உடைக்கணும்ப்பா. ஓஹோ. இந்த கதவை திறக்க முடியாம எல்லாம் நின்னுட்டு இருக்கீங்க, அதுக்கு பூட்டை உடைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பூட்டை திறக்கிறதுக்கு தான் ஆளை கூட்டு வர போயிருக்காங்க. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா நான் வேணா முயற்சி பண்ணி பாக்குறேன். சரிப்பா வந்து பாரு. ஆமா வந்து பாருங்க. அம்மாடி இப்ப உடனே கொடுத்துறேன். என்ன இந்த கையில ஆர்பின் வரான்? பயங்கரமான ஆள் ராய். சே இவங்க அப்பானால கிடைக்க வேண்டிய லீவு போயிடுச்சு. ஐயா கொடுங்க ஐயா. பயங்கரமான ஆளியா நீ? இது ஒரு சாதாரண விஷயம். தம்பி நான் வரட்டுமா? திருடனுக்கு பூட்டை எப்படி திறக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ரொம்ப திருடு தானே. அப்ப இதல்ல பார்லிமெண்ட் பூட்டையே திறந்துருவாரு. சரியா சொன்னடா. இனி அவன் எந்தெந்த வீட்டோட பூட்டை திறக்க போறானோ? மச்சான் எங்க வீட்டுல இருக்கு, நான் என்ன அவதி விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்காக பயங்கி வந்தீங்க? என்ன பாலு இப்படி பேசுறது நினைச்சு மனசை தளர விடாத.
புரியுதா? பாலு, என் மகனே பாலு. அப்பா என்ன விடுறா கண்ணு, எனக்கு ஒண்ணு இல்ல. இப்படி நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பாக்கிறதுக்கு பயமா இருக்குப்பா. என்ன நினைச்சு எதுக்கு நினைச்சு தேவையில்லாம பயப்படுறா? போங்க, என் கூட பேசாதீங்க. எதுக்கும் பயப்படாத. ஏன்பா இப்படி போய் குளிச்சுட்டு வந்தீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்ன விடு. இப்படி ஒரு நிலைமையில என்னால எப்படி குடிக்காம இருக்க முடியும்? என் மனசு ரொம்ப வலிக்குதுடா, என்னால தாய்க்க முடியல. உங்க அப்பா தான் என்ன இப்படி திருடலாக்குனது. அவளுக்கு சொத்து மேலையும் பணத்து மேல இருந்த ஆசையாலதான் அவ கேக்குறதெல்லாம் என்னால செய்ய முடியாம இருக்கும்போது என்னையும் என் தங்கத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாடா. அந்த நிமிஷம் கூட என் நெஞ்சில இப்படி ஒரு வலி வந்ததே இல்லடா. ஆனா இப்போ என் பையன் ஒரு திருடனோட பையனாயிட்ட, அதுவும் பல பேர் முன்னாடி. என் புள்ள எல்லாரும் முன்னாடியும் என்னால தலை குடிச்சு நிக்கும் போது என்னால தாக்க முடியல. இனி நான் என்ன பண்ணாலும் இவங்க கொடுத்த திருடுகிற பட்டம் மாறாது. திருட வாசு அழுவாதீங்கப்பா, அழுவாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அப்பா தயவு செஞ்சு கேட்காதீங்கப்பா. எனக்கு உங்களே விட்டவர் யாருமே இல்லப்பா. சத்தியமா சொல்ற செல்லம், என் வாழ்க்கையில குடிக்கவே மாட்டேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க? நான் கிளம்புறேன். அட, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பினா போதும். ஓ சாரி லட்சு, இட்ஸ் ஆல்ரெடி லேட். இன்னைக்கு ஓபி வேற இருக்கு. அதெல்லாம் முடியாது, முதல்ல உட்காருங்க. நீங்க சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஓ எஸ், நோயாளியோட உடம்ப பத்தி பேசுற ஆளுன்னு மறந்துடாதீங்க. வர வர உங்க உடம்பு மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு. என்ன கவனிச்சுக்குதான் நீ இருக்கே? நான் உங்களை கவனிச்சுதானே ஆகணும். யாரு வேணும்? ஜெய்சங்கர் சார் இருக்காங்களா? இருக்காரு சார். பேருக்கு கொரியர் வந்திருக்கு. என்னங்க கொரியர் வந்திருக்கு? இத வரேன். கொரியர் இந்தாங்க சார். எங்க இருந்து வந்திருக்கு? தேங்க்ஸ், தேங்க்யூ சார். ஓகே. ஓ, இத அனுப்புனது என் ஃப்ரெண்டு தான், சைனால இருந்து, டாக்டர் ஜேம்ஸ் பீட்டர். பாத்தியா அந்த முகத்துல என்ன கிரேஸ் பாத்தியா? சியான்சோ, ஹி இஸ் த சைனீஸ் டாக்டர். ஜேம்ஸ் எப்பவுமே சொல்லுவாரே அவரோட ரோல் மாடல்னு. இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இவரை பார்க்கும் போது ஏதோ சன்னியாசி மாதிரி இருக்குதே. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கடா. டே சீக்கிரம். பிரிச்சு போடு, பிரிச்சு போடு. ஓகே பாய்ஸ், கம் ஆன். நெக்ஸ்ட் மந்த் தான் நேஷனல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, அந்த நினைப்பு உங்களுக்கு எப்போது இருக்கணும்? பெரிய ஸ்கூலுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்ன ஸ்கூலும் பேப்பர்ல வரணும். நீங்க எல்லாம் தயாரா இருங்க.
பாலு பாலு என்ன பாலு 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 எந்திரி பாலு பாலு ஹலோ, என்ன ஸ்டீஃபன் சார்? என்ன பாலுக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, அவர் இப்ப வந்துருவாரு. யார் லக்ஷ்மி? ஸ்கூல்ல இருந்து பிடி மாஸ்டர் ஃபோன் பண்ணாரு. என்னாச்சு? என்னவா? வாட் யூ ஃபீல்? நம்ம பாலு காலையில பிராக்டிஸ் பண்ணும்போது தவறி விழுந்து காலு பிராக்சர் ஆயிடுச்சான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். ஓ, நீ எப்பவுமே சொல்லுங்க. பாலு அவனா? அவனே தாங்க. ஸ்கூல் காம்படிஷன்ல 100 மீட்டர் ரேஸ்ல அவன் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தான். அவனுக்கு தான் பெரிய ரன்னர் ஆகணும்ன்றது ஆசை. கொஞ்சம் கொடுங்க. கைய கொஞ்சம் திருப்பு. அப்படிதான் ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு இல்ல வாசு. அவன் ஓடி வரும்போது கீழே தடுக்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. தம்பி பாலு, நல்லா சாப்பிடுடா. அந்த பாலுக்கு பாடம் கத்து கொடுத்ததுக்கு என்னோட ட்ரீட். இனி அந்த பாலு நம்ம பக்கமே வரமாட்டான்டா. சாமியா பயந்துட்டான். என்ன சொன்னாலும் சரி, உன் ஐடியா சூப்பர் மச்சான். இனி அவனால ஓடவே முடியாது. நான் பண்ணதானே, அது கரெக்டா தான் இருக்கும். ஆமா, இவர் எப்படி தட்டுன்னு பயிற்சி எடுத்துட்டு வந்தாரு. இதெல்லாம் ஒரு மேட்டர். சும்மா என்ன கலாய்க்க விசாரிப்படா? என்ன கலாய்க்கிற பாபி? நீ வந்து சாப்பிடுறா. இல்லடா, மனவும் வருத்தம் பாபி. டேய் பாபி, என்னடா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. நம்ம சார்ல சேர்ந்து அந்த பாலுவ மகளேஸ்வரி டீச்சரோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்கடா. அதுக்கு என்னடா, அவனை எங்க கொண்டு போனாலும் எழுந்துச்சு நடக்க 1 மாசம் ஆகும். எதுக்கு சொல்றேன்னா, அவன் உடம்புல இருக்கிறத மொத்தம் சோடா பாட்டிலங்க. நீ சொல்றதும் சரிதான்டா. நம்ம தான் பண்ணிருக்கோம், யாருக்கும் கண்டிப்பா தெரியாதுடா. நம்ம உடனே அந்த கிரவுண்டுக்கு போய் இருக்கிற பாட்டோட எல்லாத்தையும் எடுத்து வெளியே போனோம்.
கொஞ்சம் சாப்பிடுறா இருக்கு அப்ப சாயிர பாலு இப்ப ரெண்டு நாளா பயங்கரமா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான் இங்க உன்னை பார்த்து ஆகணும்னு இன்னைக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் கொஞ்சம் அமைதியா இருக்கா அப்படி ஒண்ணும் இல்லப்பா அப்பா சும்மா சொல்றாரு இங்க பக்கத்துலதான் அப்பாவோட கடை சரி வா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு நீங்க உண்மையிலே நல்ல வேலை பண்ணிருக்கீங்க நேத்துல இருந்து எனக்கு ஒரே போர் அடிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காய் இப்ப சந்தோஷமா சரி வரட்டுமா ரொம்ப அடிபட்டுருச்சா பாலு உனக்கு ரொம்ப வலிக்குதா என்னைய கூட்டிட்டு வந்தப்போ செம்மையா வலிச்சுக்கிட்டு இருந்தது இப்ப பரவாயில்ல பாலு வா நம்ம கொஞ்சம் நடக்கலாம் பாத்து மெதுவா பாலு இப்ப எல்லாம் ஓகேவா உனக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்தான் ஹாஸ்பிட்டல் வந்த அப்புறம் நீயும் இவனை பார்க்க வந்துட்டியா சாயிரா பக்கத்துல தான் டீச்சரோட வீடு அப்படியா டீச்சர் என்னையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அதுக்கு என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் ஆமா டீச்சர் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுதே தானா ஆமா எங்களோட ஹாஸ்பிட்டல் தான் என்னாச்சு இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் பேர் பார்த்துட்டு கேட்டேன் ஓ அப்படியா டீச்சர் எனக்கு இப்ப வலி சுத்தமா இல்ல நானும் வரனே பாத்தியா கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்ததும் பாலுக்கு எல்லா வலியும் பறந்து போயிடுச்சு வீட்டுக்கு போலாம் சரியா வாங்க 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 ஹாய் டீச்சர் இது உங்களோட பையனா ஆமா அவன் பேர் என்ன அஸ்வின் பேர் ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர் அப்படியா பயங்கர வாலு பையன் இப்ப அவன் டியூஷனுக்கு போயிருக்கான் கரெக்டா 4 மணிக்கு வந்துருவான் 5 மணிக்கு அவனுக்கு மியூசிக் கிளாஸ் அவன் இங்க இருந்து போயிட்டானா வீடே அமைதியாயிடும் சரி வாங்க நம்ம மேல போலாம் வாங்க வாப்பா பாத்து வாங்க அடேங்க அப்பா இங்க எவ்வளவு புக்ஸ் இருக்கு இதுவா இது எல்லாமே நான் படிச்ச புக்ஸ் தான் சரி நீங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருங்க நான் இப்ப வந்துடுறேன் ஹாய் கம்ப்யூட்டர் சரி இது அஸ்வினோட பழைய கம்ப்யூட்டர் புதுசு வாங்கினதுக்கு அப்புறம் இதை அவன் யூஸ் பண்றதே இல்லை சும்மா தொடச்சிக்கிட்டு இருந்தேன் டீச்சர் கண்ணா இது உனக்கு வேணுமா வேணுமான்னு கேட்டேன்
ஒன்னும் புரியல, ஏன் டேபிள்ல இருந்து யார் எடுத்திருப்பாங்க? சார் மணி 4 ஆகுது, பெல் அடிக்கணும், நான் போய் என் வேலையை பார்க்கட்டுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சரி, நீ போய் முதல்ல பெல் அடி. ஆ சரி சரி, நீங்க எதை அடிக்க சொன்னாலும் அடிப்பேன். வா வா, இல்லை போ, இரு பார்க்குறேன். போ போ. ஏய் நில்ரா, அப்போ வா 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 பார்க்கணும். இல்லை போ 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 போ. எங்க மாட, என்னடா உன் பேக்ல ஜிப்பா காணோம்? என்ன டீச்சர், இது ஹெச்எம்ஓட போனை காணோமா? அதான் செக் பண்றாங்க. வா நீ வா நீ வா, நில்லு. இல்ல இல்ல. அப்போ அடுத்த ஆள் வா. நில்லு நில்லு. போ போ போலாம் 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 போ போ போ. வாமா வாமா. இவன் என்னயா பைத்தி கத்திரமா பண்ணிக்கிட்டு இருக்கா? வீட்டுல எங்கயாவது மறந்து வச்சிருப்பாரு. பசங்க பேக்ல தேடினா எங்க கிடைக்கும்? வா போ போ போ. கண்டிப்பா அவர் வேற எங்கயாவது தொலைச்சிருப்பாரு. இல்ல போ. இல்ல இல்ல போ, நீ வா வா வா. இவன் இப்படி பண்ணுவான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவன் நல்ல பையன் நினைச்சேன். சார் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். இந்த பாலு பையன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். தப்பு நடந்திருக்கா? மரியாதையா இங்க வந்து நில்லு. மாட்டியா? வாய தொடர்ந்து சொல்லு. நீ சொல்லாத, நானே சொல்றேன். இந்த மொபைல் எப்படி வந்துச்சு? நான் படிக்க மாட்டேன்.
படிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ண போற? எனக்கு தெரியாது. எல்லாருமே கிடல் பண்றாங்க டீச்சர். திருட்டோட பையன் சொல்லு. எனக்காக வரவே பிடிக்கல டீச்சர். போடா, உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ போ. இன்னைக்கு எல்லாரும் உன திருடனோட பையன் தான் கூப்பிடுறாங்க. நாளைக்கு இந்த உலகமே உன்னை கூப்பிட ஆரம்பிக்கும் திருடன். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நீயே ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுவ திருடன் ஆகணும்னு. அப்புறம் நீயும் உங்க அப்பா ஒரு நாள் சேர்ந்து, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையும் சேர்ந்து தலைமுறை தலைமுறைய திருட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா நீ அதை நினைச்சா அத கண்டிப்பா மாத்த முடியும் பாலு. இன்னைக்கு உன்னையும் உங்க அப்பாவும் எல்லாரும் தப்பா பேசுறாங்க. யாரு என்ன பேசினாலும் சரி, அதை நாம மாத்தி காட்டணும். அதுக்கு நீ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். கோழைங்க மாதிரி தோத்து போகிறது இல்ல பாலு உன்னோட வாழ்க்கை. நீ ஜெயிச்சு காட்டணும். நீ என்னென்ன பண்றியோ எல்லா விஷயத்திலயும் நீ ஜெயிச்சு காட்டணும். இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க, இந்த ஊருக்காரங்க எல்லாருமே இது நம்மளோட பாலுன்னு சொல்லணும். அதை கேட்கும் போது நான் தைரியமா சொல்லுவேன், இது என்னோட பாலுன்னு. படிக்கிறேன், எனக்கு படிக்கணும் டீச்சர். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய ஆள் ஆகும் டீச்சர். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் படிக்கிறேன் டீச்சர். வெரி குட். படிக்கிறேன் டீச்சர். குட் பாலு. குட் குட் குட். தட்ஸ் மை குட் பாய். என் அன்பான தோழர்களே, இந்த ஸ்கூலோட மரியாதை, இதோட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற சக்தியும், நம்மளோட மரியாதைக்குரிய எச்எம் தங்கராஜன் சார்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம ஸ்கூலோட பிடி ஃபண்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. அதனால இங்க இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட இருந்தோம், பசங்க கிட்ட இருந்தோம், இந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்தோம் கொஞ்சம் ஃபண்ட் சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஒரு ரூபாய கூட என்னால கொடுக்க முடியாது. நான் மட்டும் இல்ல, இங்க டீச்சர்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, பசங்க கிட்ட இருந்து ஊர்க்காரங்க கிட்ட இருந்து வாங்கலாம்னு நினைச்சீங்க, அதுவும் நடக்காது. ஒரு நல்ல ஸ்கூலுக்கான அடிப்படை தேவை நீங்க என்னதான் சார் இருக்கு? இங்க இருக்கிற பீட்டி போட தான் என்ன பண்ணிருக்கு அது எங்களுக்கு தெரியணும். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க. ஸ்டீஃபன் சார் கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். நம்ம ஸ்கூல் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு ஒரு மெமோ தயார் பண்ணி கொடுக்க வேண்டிய ஆபீசர் கிட்ட நம்ம கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம பஞ்சாயத்து தலைவராக இருக்க நம்ம சரவணன் வேற முதலமைச்சருக்கு வேண்டிய ஆளு. அதனால நம்ம ஸ்கூலோட நிலைமை எல்லாமே முழுமையா மாறிடும். மாறும் மாறும். நடக்கிற விஷயம் ஏதாவது சொல்லுங்க. போன வருஷத்தோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியுமா? கொஞ்சம் அமைதியா உட்காருங்க டீச்சர். கணக்கெல்லாம் யாருக்கிட்ட காட்டணுமோ அவங்க கிட்ட காட்டினா போதும்ல. என்ன டீச்சரம்மா மீட்டிங்குக்கு போகலையா? ஐயோ நான் போலப்பா. அங்க போறதுக்கு தான் இங்க பெரிய பெரிய ஆளு இருக்காங்களே. அப்படி என்னதான் இங்க பெரிய மாற்றம் வந்திருக்கு? கணக்கு வழக்கெல்லாம் பிரிச்சு பார்க்கும்போது பிரச்சனை வரதா செய்யும். அதுக்கப்புறம் ஸ்கூலோட நிலைமை பழைய மாதிரி தான் இருக்கும். நீங்க சொன்னது சரிதான் டீச்சர். இன்னைக்கும் காரசார விவாதத்தோட முடிஞ்சிருச்சு. இப்ப எப்படி இருக்கு? சரி, முதல்ல நான் என்னோட வேலையை முடிச்சிடுறேன். சரிங்க மேடம். முதல் டோடா நானும் தரடா, இந்த வாங்க. என் கிட்ட இல்லாததா? ஆ
கட்டா பூச்சிகள் போல அங்க இங்கு துள்ளி ஓடும் பள்ளி முற்றமே. இதய துடிப்பில் இருக்கும் அன்பு ராக தாளகானம் நீயும் கேளு. பூவுக்குள் தேனை தேடும் வந்தாய் நாம் தந்திடுவோமே. அலைகளின் இன்ப ஓசைகள் இன்று மனதை வருடிச் செல்லுகின்றதே. கானங்கள் இங்கு பலரக ஒன்று சேர்ந்து பாட்டு பாடி ஆட்டமாடுவோம். சண்ட போடாம இருக்கவே முடியாது. சரி நடக்கட்டும் நடக்கட்டும், நான் போயிட்டு வரேன். டீச்சர் என்ன பண்றது, டீச்சரால் தான் இவ்வளவு மாற்றமோ. என்னடா பாக்குற? இப்ப போச்சுல, அது எம்பியோட கார். அதனால உனக்கு என்ன? ஆ, ஒண்ணல்ல. ஆ, நிறுத்துப்பா. சாந்திரம் கொஞ்சம் கரெக்டா வந்துரு. எம்ஹெச். அய்யோ, காலையில சரக்கோட பேரா வாயில வருது. அச்சம், பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, தமிழ்நாட்டுல முக்கியமான 12 இடத்துல உள்ள ஒயிட் ஷாப் எல்லாம், அது என்னன்னா
தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கூலை மூட போறான்னு கேள்விப்பட்டேன். ஒயின் ஷாப் பக்கத்தில் ஸ்கூல் இருந்தால் கண்டிப்பாக பூட்டி தான் ஆகணும். அதனால நமக்கு நமக்கு என்னவா? இப்போதான் டிவி நியூஸ்ல சொன்னாங்க, அடிப்படை வசதி இல்லாத இடமும் பசங்களுக்கு சௌகரியம் இல்லாத இடத்தையும் பூட்ட போறாங்களாம். நம்ம ஸ்கூல் அந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சரவண எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். நீ தேவையில்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. உன் ஃப்ரெண்டு சரவண இருக்கால, வாயை திறந்தா போய் தான் சொல்லுவான். இன்னைக்கு வரைக்கும் அவன் சொன்ன விஷயத்துல ஏதாவது உண்மை இருக்கா? ஐயோ கச்சம், அது அப்படிப்பட்ட விஷயம் இல்ல. நம்மளுக்கு தெரியாம இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல யாரோ வந்திருக்காங்க, அவங்க ஏதேதோ ஆராய்ச்சியும் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது பர்சனலா எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட், அதனாலதான் சொல்றோம். இப்ப எப்படி இருக்கு? எல்லாரும் ரெடியா இருங்க. ஊட்டு போறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது நல்ல ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சீப்பன் சார், வாயை மூடுற. நீங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. சார், நம்ம ஸ்கூலை போட்டு போறாங்களா? இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க சம்மதிக்கலன்னா இந்த ஸ்கூலை போட்ட மாட்டாங்கன்னு யார் சொன்னா? சார், அடிப்படை வசதி இல்லாத ஸ்கூலை தான் சார் போட்டு போறாங்க. நம்ம கிட்ட எல்லா வசதியும் வந்துருச்சுன்னா என்ன விஷயம் தெரியலையே. ஆமா சார், என்ன சார், என்ன விஷயம்? என்ன கேக்குறேன் என்ன பேரு? உஸ்மானோ ஏதோ. அந்த ஆளை வெளியே அனுப்பு. இவனுக்கும் அந்த உஸ்மானுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவனா? என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னா எப்படி மேடம்? இவங்க பையன் ஏன் மேடம் உங்க பின்னாடி வரணும்? இவரோட பையனா? ஆமா மேடம், ஒரு ரெண்டு மூணு நாளாவே இவரோட பையன் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அதை நேரில் பார்த்த சாட்சி இருக்கு மேடம். ஏன் பின்னலையா? இவன் தான் மேடம், இவன் தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். மேடம், 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 ஒரு நிமிஷம் மேடம், மேடம். இந்த பையனா? நீ எதுக்கடா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த? அது வந்து எங்க ஸ்கூலுக்காக ஒரு பஸ் வாங்கி தருவீங்களா மேடம்? ஸ்கூலுக்கு பஸ்ஸா? என்கிட்ட கேட்டா கிடைக்கும்னு யாரடா சொன்னது? யாரும் சொல்லல மேடம். அப்புறம்
இங்க பக்கத்துல கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு முன்னாடி போர்டு ஒண்ணு நான் பார்த்தேன் மேடம். நீ எந்த ஸ்கூல்ல பா படிக்கிற? பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் மேடம். அங்க எந்த வசதியும் இல்லாததுனால நாங்க படிக்கிற ஸ்கூல போட்ட போறேன்னு சொல்றாங்க மேடம். எங்க படிப்பே போயிடும் மேடம், அதனாலதான். ஓ அது சரி. மிஸ்டர் சுரேஷ் உடனே இவரை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் மேடம். டீச்சர் உங்கள பார்த்து ரெண்டு நாள் செங்க போனீங்க? நான் கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன் சார். இங்க வேலையில எப்படி போயிட்டு இருக்க? நீங்க போய் பாருங்க டீச்சர், உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும். டீச்சர் பாருங்க. கம்ப்யூட்டர் லேபா? நம்ம ஸ்கூலுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு ஆகாம இருக்கிறதா, ஒரு சின்ன கம்ப்யூட்டர் லேப் அவ்வளவுதான். டீச்சர் கம்ப்யூட்டர் நம்ம பாலுதான் கொடுத்தான். நீ உண்மையிலே புத்திசாலி பையன். நான் என்ன நினைச்சனோ அதோட பெரிய மனசு பாலு உனக்கு. கங்கராச்சுலேஷன்ஸ். ரெண்டாலே எங்க டீச்சர் இருந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னாதான் வீட்டுக்கு போறோம். டீச்சர் நம்ம ஸ்கூல்ல பூட்டிடுவாங்களா? சச்சா அதெல்லாம் அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்கூல போட்டுறதுங்கிறது அதெல்லாம் நடக்காத காரியம். அப்போ டிவி நியூஸ்ல வேற சொன்னாங்களே. ஆமா, இங்க நம்ம ஊர்ல நிறைய பிரைவேட் ஸ்கூல் வந்துருச்சு. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க. இப்ப அந்த ஸ்கூல தான் மூட போறாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம ஸ்கூல் இல்ல பாலு. ஸ்கூல்ல எல்லாரும் சொல்லும் போது நான் பயந்துட்டேன். இப்ப பயம் போயிடுச்சா? இங்க பாரு, இது டீச்சரோட பையன் மாதிரி இருக்கே. என் பையன் மாதிரி இல்ல, அவன் தான் என் பையன். என்னோட பையன் அஸ்வின். இன்னையோட அவன் எங்களை விட்டு 3 வருஷம் ஆச்சு. அப்புறம் எதுக்காக டீச்சர் நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க? அவன் இறந்து போயிட்டான்னு நம்புறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால ஜீரணிக்க முடியல. டீச்சர் அவன் எப்படி இறந்தான்? கொஞ்சோண்டு சாப்பிடு கண்ணா, அப்புறம் உனக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது. ஐயோ உங்க தொல்லை தாங்க முடியல. லட்சுமி. என்னங்க? என் ரூம்ல வச்சிருந்த பென் எங்க? பென்னா? ஆமா, அது எங்க? நான் ஒன்னும் எடுக்கலங்க. உங்க அரும பையன் தான் எடுத்திருப்பான். டாய் என்னடா சிரிக்கிற? நீங்க அவன் பேக்கை செக் பண்ணிக்கோங்க. பேக்லையா? ஆ எப்படின்னு கேக்குறல அஸ்வின் டெல் மீ இது எங்க இருந்து கிடைச்சது அந்த டாடி ரூம்ல டேபிளுக்கு பின்னாடி இருந்தது பின்னாடி இருந்தது பாத்தியா உன் பையன் ஒரு திருடன் இதை என் கண்ணால பல தடவை பாத்துருக்கான் இதோட நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் டேய் எந்திரிச்சு வாடா ஹம்
அன்னைக்கு காலையில அவன் ஸ்கூலுக்கு போனான். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. ரொம்ப பிடிவாத காரணா இருந்தான். பாசம் அன்பு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து ரொம்ப செல்லமா தான் நாங்க அவனை வளர்த்தோம். ஆனா எங்களோட பாசம் என்னன்னு அவனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அவனை காணோன்னு நாலு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேப்பர்ல ஒரு செய்தியை நாங்க படிச்சோம். கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு காவா ஓரமா அது அது என் பையன் அஸ்வின், என்னோட அஸ்வின். என்னால அவனை அந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்குற தைரியம் எனக்கு இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் அம்மானு கூப்பிட்டு வருவான். இவ்வளவு நாள் நான் கோச்சிக்கிட்டு இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு ஓடி வந்து என்ன கட்டி பிடிப்பான். அப்படி நடக்கும்னு நம்பி அவனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது டீச்சர். மறந்துக்க பண்றாங்க. திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? அது வந்து மேடம், புது ஃபண்ட் வர விஷயம் எப்படியோ வெளியே லீக் ஆயிருக்கு. அப்ப அதான் விஷயமா? இந்த தடவை ஃபண்ட் அலாட்மெண்ட் வரும்போது அதை எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி கேட்டுட்டு யாரும் என்கிட்ட வர வேண்டாம். புரிஞ்சுதா? வண்டி ரெடி ஆயிடுச்சா? வாங்க. வணக்கம். உங்க விஷயத்தை எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாம் சரியாயிடும். வரேன். இல்லாம போனாலும் எல்லாரும் சொல்லணும் வாசுவோட பையன் பெரிய ஆளாயிட்டான்னு.
பாஸ் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி ஆயிடுச்சுன்னு. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. உங்க ஆசை என்னன்னு தெரியும்ப்பா, அதை நான் சாதிக்கிறேன்ப்பா. நேத்து எங்க அப்பா ரொம்ப சோகமா ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன விஷயம் பாலு? நான் படிச்சு பெரிய ஆளாகணுமா? எங்க அப்பாவுக்கு நான் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு படிச்சு பெரிய ஆளாகணும். திடீர்னு ஏதோ மாதிரி ஆயிருச்சு. இப்ப பரவாயில்ல, எழுதுரு ஒழுங்கா பாத்து. Come on, go fast. I say, என்னால எப்படி போக முடியும் டாக்டர் ஜேம்ஸ் அங்க நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. லக்ஷ்மி, யூ திங்க் சீரியஸ்லி. நமக்குன்னு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த டீச்சர் வேலையெல்லாம்? அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும், அதுவும் சீக்கிரமாயிடும். என்னங்க நீங்கள் ஏதாவது ஜோக் பண்ணுறீங்களா? நான் வேலையை ரிசைன் பண்ணணுமா? உங்களுக்கு வேணா நான் செய்யறது வெறும் ஒரு வேலையா இருக்கலாம், பட் நான் இன்னைக்கு வாழ்றதுக்கு காரணமா இருக்கிறதே என்னோட பசங்க தான். I'm sorry. Relax. உனக்கு பிடிக்காத எந்த காரியமும் செய்ய வேண்டாம். முதல்ல கண்ணை தொட. நான் யோசிச்சு பார்த்தப்போ வேற வழி தெரியாம தான். சரி, கவலைப்படாத, நான் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்றேன்.
இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களே. உங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்காக சில விஷயங்கள தெரியாத மாதிரி நடிக்கலாம். நீ என்ன சொல்ல வர? நான் சேகர் குமாரோட காலை பிடிக்கணும்னு சொல்ல வரியா? மாப்பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். ஐ காண்ட். நீங்க ஒன்னும் காலெல்லாம் பிடிக்க தேவையில்ல. இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் போதும். நான் அவரை கூப்பிடுறேன், அப்பா வருவாரு. நேத்து எனக்கு அவர் போன் பண்ணியிருந்தாரு. ப்ரொஃபஷனல் ஈகோ அகங்காரம் இப்போ அவர்கிட்ட இல்லைங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பாவம் அவர் தனியாயிட்டாரு. அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு. முதல் தடவை அப்பா என்கிட்ட நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாரு. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு நான் தடங்களா இருக்க வேண்டாம். நீ கூப்பிட்டு அவர் வருவார்னா கூப்பிடு. த கிரேட் டாக்டர் மிஸ்டர் சேகர் குமார். பால என்னடா ஆச்சு? ஓ, உடம்பு நல்லா கொதிக்குதே. அடக்கடவுளே, உனக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருக்கா? வா, போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போங்க. எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நாளைக்கு மாடல் எக்ஸாம் வேறு இருக்கு. டேய் தங்கம், நான் சொல்றத கேளுடா. சே, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறானே. என்னாச்சு பாலு, என்னாச்சு உனக்கு சொல்லு. காளிகாம்மா எல்லாரும் வாங்க. பிரத்யக்ஷ ஸ்வாஹா.
பிரத்யக்ஷ ஸ்வாஹா. நீ இந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு ஓம் மிருத்யுஞ்ஜயாய ஸ்வாஹா. நல்லா கவனமா பாரு, உனக்குள்ள இருக்கிற பேய் வெளியே வரணும் பாரு. உனக்குள்ள அந்த பேய் தெரியுதா? உனக்குள்ள இருக்கிற பேயை இதுல பாரு, தெரியுதா சொல்லு. ஓம் ஹ்ரீம் க்ளீம் பிரத்யக்ஷ ஸ்வாஹா. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். யார் நீங்க? நான் இந்த ஸ்கூலோட எச்எம். இங்க ஏதாவது பிரச்சனைனா நாம அதை பேசி. நான் இந்த ஸ்கூலை சுத்தி பார்க்கணும், வாங்க. மிஸ்டர் தங்கராஜ், உங்களுடைய இந்த ஊரோட எம்பி மிஸ்டர் லக்ஷ்மி நாயர் அவங்க தனிப்பட்ட முடிவு எடுத்ததுனால தான் உங்களுடைய ஸ்கூலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நம்முடைய கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. உங்க ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் இதுக்கெல்லாம் அந்த பையன்தான் காரணம். அந்த பையனோட பேரு பாலு. வாழ்த்துக்கள் சார். என்னாச்சு? ஹே, ரிலாக்ஸ். இந்த டெஸ்ட்டை மறுபடியும் எடுங்க. சரிப்பா. சிஸ்டர், பாலு எந்த ரூம்ல இருக்கான்?
பாலு. பாலு, அப்பா. என்னடா அப்பா? அப்பா, நம்ம வீட்டுல ஒரு திருடம் போந்துட்டான். என்னோட டிராஃபிக் கொண்டு போயிட்டா அப்பா. பாலு, உனக்கு என்னடா என் தங்கம்? உன் டிராஃபிக் நம்ம வீட்டுல தான் இருக்கு. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்கப்பா. இப்பவே டிராஃபிக் பாக்கணும். எனக்கு டிராஃபிக் எப்பயே பாக்கணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா படுப்பா, நான் வீட்டுக்கு போய் உன் டிராஃபி எடுத்துட்டு வரேன், சரியா? அங்கிள், உள்ள வாங்கப்பா எல்லாரும். பாலு, நம்ம ஸ்கூல் இப்ப டிஜிட்டல் ஸ்கூலா மாற போகுது. இது எல்லாத்துக்கும் நீதான காரணம். அப்பா, இவங்கெல்லாம் யாருப்பா? நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் வீட்டுக்கு போய் இவன் டிராஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். பாலு, நடந்ததெல்லாம் மறந்துடுறா. நாங்க இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க போறோம். பாலு, மன்னிச்சிடுறா. டேய், இதான் இன்னைக்கு உன்னை நாய் கடிச்சது தானே? இந்தாடா. ஏன் தோணும் அப்படி இல்லையா? ஓ, டேய், அங்க கொஞ்சம் தோண்டுங்கடா. பாத்தீங்களாடா, அவனை நாய் கடிச்சிருச்சு. ஆமாடா, நல்லா கடிச்சிருச்சு. மை காட், என்னப்பா? நான் நினைச்சது சரியா போச்சு. அவன் இப்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கான். ரேபிட் வைரஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் முழுசா பாதிச்சிருக்கு. நாய் கடிச்சு குறைஞ்சது 2 மாசத்துக்கு மேல இருக்கும். இனி நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. டோன்ட் வரி, நான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அந்த பையன் ஒண்ணும் அவளோட புள்ள இல்லையே, ஜஸ்ட் ஸ்டூடண்ட். எனக்கு எனக்கு நான் கேட்டதெல்லாம் உண்மையா லட்சுமி? அது வந்து நான் கேட்டது உண்மையா இல்லையா? எஸ், நோ நோ, அவனுக்கு ஒன்னு ஆகாது, அவனுக்கு ஒண்ணு இல்ல. அவ இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கா. அவனை நம்ம உடனே ஜெனரல் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணியே ஆகணும். அவன செல்ல போட போறீங்களா? இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இன்னும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். லட்சுமி, இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். லட்சுமி, சம்மதிக்க மாட்டேன். லட்சுமி, லட்சுமி, என் பையன் இங்க தான் அட்மிட் ஆயிருக்கா, அவனை நான் இப்ப பாக்கணும். ஹலோ, ரெண்டு பேரும் எங்க போறீங்க? என் பொண்ணு கூட படிக்கிற பையன் இங்க இருக்கான். அவனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதை இவன் கொடுத்துட்டு அப்படியே நான் கிளம்பிடுறேன் சார். ஏன் சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க யாரும் வரக்கூடாது சார், தயவு செய்து போங்க சார். பாரு, நான் உனக்கு என்ன
கொண்டு வந்திருக்கேன்னு. எழுந்து வாடா வாடா பாலு. உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க சார். அவனுக்கு நோய் முத்தி போய் தான் உள்ள படுத்து கிடக்குறான். பாமா போலாம். அப்பா பாலு எதுக்குப்பா உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க? கொஞ்சம் திறந்து விட சொல்லுங்கப்பா அங்கிள். ஒரு வாட்டி திறந்து விடுங்க அங்கிள் பிளீஸ். திறந்தெல்லாம் விட முடியாதுமா, இங்க நிக்காத போமா. போ சீக்கிரம் போமா. அப்பா பாமா பாமா போமா போமா. போ சீக்கிரம் போமா. கவலைப்படாதமா, எல்லாம் சரியா இருக்கும். பாமா. அப்பா எனக்கு பாலுவ பாக்கணும்ப்பா. எதுக்குப்பா அவனை பூட்டி வச்சிருக்காங்க? இத பாருமா, நம்மளால இப்ப அவனை பார்க்க முடியாது, அப்புறமா பார்க்கலாம். அங்கிள். கண்ணு. என்னடா கண்ணு? எல்லாரும் சேர்ந்து பாலு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வச்சிருக்காங்களா? எங்கம்மா? தோ அங்க பாலு. பையனுக்கு நாய் கடிச்சு வியாதி ரொம்ப முத்திடுச்சு. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அவனை நல்லா கவனிச்சா போதும், நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அவர் பாக்கிட்டு விடுங்க. என் பையன் எதுவும் பண்ண மாட்டேன் சார். கொஞ்சம் கதவை திறக்கல, யாருமே சொல்ல மாட்டேன். இந்த காசை வாங்கிட்டு திறந்து விடுங்க. திறந்து விடுங்க சார். எனக்கு காசு எல்லாம் தேவையில்லப்பா, நான் திறக்க முடியாதுப்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மேடம், நம்ம ஆரம்பிக்கலாம். சரி கண்ணா. அப்புறம் சரி கட் பண்ணவா? சரி இப்போ ஒரு ஒருத்தரும் உள்ள போக சொல்லுங்க, போங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் பாலு தான். ஆமா, இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பையன் பாலு எங்க? அவன் எங்க காணுமே? அவனுக்கு என்னாச்சு சார்? பாரு சார், இதுக்காக
கதவு கொஞ்சம் திறக்க சொல்லுங்க சார். ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு வேணாம், நீ போன்னு சொல்றல. என்னங்க பாலு, எனக்கு ஒரே ஒரு தடவை அவனை பார்க்கணும். அப்பா கிட்ட சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் சொல்றது கேளுங்க, எனக்கு ஒரே ஒரு தடவை பாலுவை பார்க்கணும். நீங்க நினைச்சாது நடக்குங்க ப்ளீஸ். லட்சுமி, இந்த நிலைமையில நீ அவனை பார்க்க வேண்டாம். இல்ல, அவனை நீங்க எல்லாரும் நினைச்ச காப்பாத்தலாம். சில சமயம் பாலு என்னோட பையனா இருப்பானோனு எனக்கு தோணும். இல்லங்க, அவனுக்கு கண்டிப்பா எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அஸ்வின் என்னை விட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான். இவனும் என்னை விட்டுட்டு போயிட்டானா, அதுக்கப்புறம் நீங்க என்ன உயிரோடைய பார்க்க முடியாது. லட்சுமி, ப்ளீஸ் ஜேம்ஸ், நான் அப்புறம் கால் பண்றேன். உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்ல. என்ன சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம் இருக்கா? நீ மேட்டர் என்னன்னு தெளிவா சொல்லு. லட்சுமி ஒரு பையன் மேல ரொம்ப பாசமா இருந்தா, இப்ப நாய் கடிச்சு செல்லுல இருக்கான். வாட் டு யூ மீ? இப்ப நான் சொல்றத கேட்டா நீ கண்டிப்பா நம்ப மாட்டே. நீனு இல்ல, யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இத உண்மை. அவனை நம்மால காப்பாத்த முடியும். ஜேம்ஸ், உனக்கு என்ன பைத்தியமா? மெடிக்கல் எத்திக்ஸ் படி இஸ் டெட்.
நம்மளால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட அவனை காப்பாத்த முடியாது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ அதை அப்படியே நம்புறதுக்கு முன்னாடி மிராக்கிலஸ் காட் அந்த வெப்சைட்ல போய் நீ கிளிக் பண்ணி பாரு. ப்ளீஸ் போனை கட் பண்ணிடாத. நீ இதை முழுசா நம்பணும்னு நான் சொல்லல, ஆனா பாதிக்கு மேல மத்ததெல்லாம். Thian is a place on the Chinese border, home to Acharya Qianza, the master healer. Acharya treats poison afflictions like snake bites and rabies using Chinese healing techniques and modern medical methods. Acharya uses a special stone obtained from the remote mountains of China. This stone is treated with medicated oil and herbs. During the time of treatment, Acharya raises the body temperature of the patient way above normal levels and the stone absorbs the poison from the human body. After this treatment, 85% of the patients become normal. And Acharya Qianza came to be known as the miracle of God. Miracle of the God. Yes! இங்கே நின்று பாருங்கப்பா. பாலு, பாபி, பாபி, டே பாபி, டே டே, கொஞ்சம் கதவை திறந்து விட சொல்றா. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லடா. எங்களுக்கும் உண்மையில எந்த கோபமும் இல்லடா. என்ன ஒரு வாட்டி திறந்து விட சொல்றான், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கடா. எதுக்காகடா என்னைக்கு பூட்டி வச்சிருக்காங்க? உனக்கு ஒண்ணு இல்லடா, ஒண்ணு ஆகாது. உண்மையே சொல்லுங்கடா, உண்மையே சொல்லுங்கடா. பார்த்தது போறோம், வாங்கப்பா, வாங்க வாங்க அங்கிள், வாங்கப்பா. என்னைய கூட்டிட்டு போகடா, வா வா வா. என்னைய கூட கூட்டிட்டு போகடா, டேய் டேய் டேய், என்னைய கூட்டிட்டு போகடா, இங்க வாங்கடா. டேய் Oh,
என்னும் வீதி வந்து இருட்டினில் தள்ளிவிட இந்த சோகம் தாங்கல பார்த்து நிற்க முடியல நெஞ்சுருகி வேண்டுகிறோம் முந்தன் மனம் இறங்காதா இறைவா வாழ்வென்னும் சின்ன ஓடம் துடுப்பின்றி தத்தளிக்கும் கடல் நடுவினில் இன்றுதான் பிறலைகள் தாண்டி மறுகரை சென்று சேருமா சொல் இறைவானி வாழ்வென்னும் சின்ன ஓடம் துடுப்பின்றி தத்தளிக்கும் நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? எனக்கு என்னமோ இந்த விஷயத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஜேம்ஸோட சைட்ல கண்டிப்பா பாலுவை காப்பாத்த முடியும். அவன் சரியாயிடுவான். வாங்க சீக்கிரம் போலாம், சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆகுதுங்க, ஃப்ளைட் போயிடும். வாங்க போலாம், வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, கண்டிப்பா என்னோட பாலு பழைய மாதிரி திரும்ப வருவான். என்னோட அஸ்வினுக்கு பதிலா அந்த கடவுள் தான் எனக்கு பாலுவை கொடுத்திருக்காரு. அவனை என் பாலுவை நான் உங்களை நம்பிதான் அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்னங்க, நீங்க திரும்பி வரும்போது அவன் உங்க கூட இருக்கணும், கண்டிப்பா இருந்து ஆகணும். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் அவனுக்காக கவலைப்படாதீங்க.